வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே அருமையான சுவையில் வெண்டைக்காய் பொரிச்ச குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெண்டைக்காய் பொரிச்ச குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு பட்டை 3 கிராம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். யூஸ்வலாக நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தான் தாளிப்போம், ஆனால் இந்த குழம்புக்கு நம்ம பட்டை கிராம்பு போட்டு தாளிக்கும் போது நல்ல டேஸ்டியாக இருக்கும். பட்டை லவங்கம் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் வதங்கும் போதே நம்ம வெண்டைக்காயும் சேர்த்துடலாம். பொடியாக நறுக்கின வெண்டைக்காயை சேர்த்து கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வெண்டைக்காய் எல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கினா தான் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். ஒரு காய்ந்த மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா இது பொன்னிறமாக வதங்கின பிறகு ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா குழைய வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி வெண்டைக்காய் எல்லாமே நல்லா வதங்கணும். இந்த சமயத்தில் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மிளகாய் தனியா ரெண்டுமே சேர்த்து அரைச்ச தூள் இது. 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 2 கிளாஸ் தண்ணீரும் சேர்த்து வெண்டைக்காயை நல்லா வேக விடலாம். வெண்டைக்காய் சீக்கிரமாக வெந்துடும்ன்றதுனால இந்த சமயத்திலே நம்ம புளி தண்ணீரும் சேர்த்துடலாம். இதே நம்ம மற்ற காய்கறிகள் பண்ணும்போது தான் காயை நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா புளி தண்ணீர் சேர்க்கணும். இப்போ நம்ம வெண்டைக்காய் தான் சேர்த்துருக்கோன்றதுனால இப்போவே புளி தண்ணீர் சேர்த்துடலாம். ஒரு எலுமிச்சை அளவு புளியோட தண்ணீர் சேர்த்துட்டு மூடி போட்டு இதை நல்லா வேக விடலாம். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூளும் குழம்புல சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். காய் நல்லா வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். 1/4 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்ல மைய அரைச்சிட்டு காய் நல்லா வெந்த பிறகு இந்த தேங்காய் கசகசாவை கலந்து விட்டுடலாம். மறுபடியும் 1 கிளாஸ் தண்ணீர் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்து நம்ம குழம்பு பண்ணும்போது புளிப்பு நல்லா மட்டுப்படும், ரொம்ப புளிப்பாலாம் தெரியாது, நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும். உப்பு காரம் புளிப்பு எல்லாமே நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும். கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டோன்னா நல்ல கமகமன்னு சுவையான வெண்டைக்காய் பொரிச்ச குழம்பு ரெடி ஆகிடும். வெள்ளை சாதத்தோடு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே ருசியாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.